சூரிய குடும்பம் போல ஆறு கிரகங்கள் இருக்கும் புதிய சூரிய குடும்பத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த ஆறு கிரகங்களில் எத்தனை கிரகம் உயிர் வாழ்க்கைக்கு தகுந்தது, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற விண்வெளி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம பிஹைண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாசாவின் டெஸ் சேட்டிலைட் டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டிலைட் கோமா பென்சிசியஸ் என்ற நட்சத்திர குடும்பம் கான்ஸ்டலேஷனில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் கிரகங்களை கொண்டிருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தது. இந்த டெலிஸ்கோப் அப்போதுதான் ஏதோ ஒரு விசித்திரம் ஒன்று அங்கு நடப்பதை டெஸ் சேட்டிலைட் கண்டுபிடித்தது. அதன் பின்புதான் HD 11067 என்ற நட்சத்திரம் ஒன்றை கூர்ந்து கவனித்த டெஸ் சேட்டிலைட் அந்த நட்சத்திரத்தின் ஒளி மாறுபடுவதை கவனித்தது. அதன் பின்புதான் அந்த நட்சத்திரம் சுமார் 100 ஒளியாண்டு தூரத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அதன் பின் தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்ததில் இந்த HD 11067 நட்சத்திரத்தை ஒரு கிரகம் மட்டும் சுற்றவில்லை, இன்னும் பல கிரகங்கள் சுற்றுவதை டெஸ் கண்டுபிடித்தது. கிட்டத்தட்ட இந்த சூரியனை மட்டும் 6 கிரகங்கள் சுற்றுகின்றன என்று துல்லியமாக கண்டுபிடித்தார்கள். HD 11067B என்ற பிளானட், அடுத்து HD 11067C, அடுத்து D, அதன் பின் E, F, G என்று மொத்தமாக 6 உலகங்கள் இருப்பதை கண்டுபிடித்தது. முதலில் அந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு உலகம் மட்டும்தான் அங்கு இருக்கிறது என்று கவனித்தார்கள். ஆனால் அங்கு 2 உலகம் இருப்பது போல சில அடையாளங்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க 2 மாதம் தொடர் ஆராய்ச்சி செய்தால்தான் கன்ஃபார்ம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்த விஞ்ஞானிகள் டெஸ் சேட்டிலைட்டை 2 மாதமும் ஒரு டார்கெட்டை நோக்கி HD 11067 என்ற நட்சத்திரத்தை மட்டுமே பார்க்க வைத்தார்கள். அதன் பின்புதான் அங்கு ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. 2022 இரண்டாவது கிரகமும் கண்டுபிடித்த பின் இன்னமும் கிரகம் இருப்பது போல தெரிவதை கவனித்தார்கள். ஆனால் அதை கண்டுபிடிப்பது சிரமமாக இருப்பதால் விஞ்ஞானிகள் உடனே வேறு ஒரு டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி மற்ற கிரகங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். அதனால் உடனே ஐரோப்பிய வான் தொலைநோக்கி ஐரோப்பியன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கேரக்டரைசிங் எக்ஸோ பிளானட் சேட்டிலைட் என்ற டெலிஸ்கோப் வைத்து ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த டெலிஸ்கோப் மூலம் தொடர்ந்து கிரகங்களை அங்கு தேட முடியும். அப்போதுதான் மற்ற 4 கிரகங்கள் கிடைத்தது. மொத்தமாக 6 உலகம் அங்கு இருப்பதை உறுதி செய்தார்கள் விஞ்ஞானிகள். இது விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்தது. முதலில் 3 கிரகங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கிரகத்தின் சுற்றுகாலம் ஆர்பிட்டல் பீரியடும் மற்ற கிரகங்களுடன் ஏதோ ஒரு ஒற்றுமையை வழங்குவதை கவனித்தார்கள். முதல் கிரகம் HD 11067B அதன் சூரியனை 9.1 நாட்களில் முழுமையாக சுற்றுவது தெரிந்தது. அடுத்து HD 11067C 13.6 நாட்களும், அடுத்து பிளானட் D 20.5 நாட்களும் என்று இருப்பதை கண்டுபிடித்த பின் தான் தெரிந்தது இந்த 3 கிரகங்களுக்கும் இடைப்பட்ட சுற்றுக்காலம் ஒன்றை விட ஒன்று இடைவெளி 1.5 மடங்கு இருப்பது தெரிந்தது. இதனால் மேலும் இந்த கால இடைவெளியில் அடுத்த கிரகமும் அதன் சூரியனை சுற்ற வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த விஞ்ஞானிகள் அடுத்த உலகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த போதுதான் தெரிந்தது 4வது உலகம் HD 11067E மற்றும் HD 11067F, கடைசியாக G என்று மொத்தமாக 6 உலகம் இருப்பதை கண்டுபிடித்து அசத்தினார்கள். இதில் பிளானட் E 30.7 நாட்களும், அதன் பின் பிளானட் F 41.0 நாட்களும், அடுத்து பிளானட் G என்ற கடைசி கிரகம் 54.7 நாட்கள் ஒரு முறை தான் அதன் சூரியனை முழுமையாக சுற்றி முடிக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் முழு அமைப்பும், அதாவது ஸ்டார் சிஸ்டமும் அதன் கிரகங்களும் நம் சூரிய குடும்ப கோள்களின் சுற்றுப்பாதையில் கம்பேர் செய்யும்போது சூரியனிலிருந்து முதல் கிரகம், அதாவது நம் சூரியனிலிருந்து முதல் கிரகம் புதன் சுற்றும் இடைவெளிக்குள்ளேயே அந்த 6 கிரகமும் அடங்கிவிடுகிறது என்பதைத்தான் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட வைத்தார்கள். இதுவரை எத்தனையோ கிரகங்களை தேடினோம், ஆனால் எல்லா கிரகமும் எதிர்பார்ப்பது போல கிடைக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக எதிர்பார்த்தது போலவே கிரகங்கள் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த நட்சத்திரம், அதாவது அந்த சூரியன்,
நம் சூரியன் உதிப்பதற்கு சற்று முன் வெள்ளி கிரகம் வானத்தில் தெரியும். அந்த சமயத்தில் அந்த வெள்ளி கிரகத்தின் மேலே வானத்தில் இந்த நட்சத்திரம் தெரியும். ஆனால் நாம் வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்பு இல்லை. அதற்கெல்லாம் அப்சர்வேட்டரி டெலிஸ்கோப் தான் தேவைப்படும். காரணம், அந்த நட்சத்திரம் அதாவது அந்த சூரியன் அதன் ஒளிரும் திறன் 8.4, வெறும் கண்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் 8-inch டெலிஸ்கோப் வேண்டும் அந்த நட்சத்திரத்தை பார்க்க. அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும் கிரகத்தை பார்க்க இப்படிப்பட்ட டெலிஸ்கோப் தான் தேவைப்படும். இதோ பாருங்கள், இதே போல டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டமும் 7 கிரகமும் வைத்துள்ளது. டிராபிஸ்ட் 1 சிவப்பு குள்ள வகை நட்சத்திரம், மங்கலான நட்சத்திரம், ரெட் டுவார்ப் ஸ்டார். அதைவிட இந்த HD 110067 நட்சத்திரம் 10,000 மடங்கு ஆப்டிக்கல் அலைநீளம் அதிகம் என்றும் கண்டுபிடித்தார்கள். இந்த கிரகங்கள் பெரும்பாலும் எல்லாமே நெப்டியூன் கிரகத்தின் சைஸில் இருக்கிறது. உயிர் வாழ்க்கை சாத்தியம் இல்லை என்பதை தான் ஆராய்ச்சி வெளிப்படுத்தியது. பார்ப்போம் அடுத்தடுத்து ஆராய்ச்சியில் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் என்று. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.